அப்புறம் இந்த படத்துல எப்படிதான் நடிச்சீங்க படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, இப்பதான் ஒரு ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். இப்பதான் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்குது. நடிச்ச வரைக்கும் எப்படி இருக்கு? இது வந்து சீரிய ஒரு கலை இது மாதிரி. அதான் எனக்கு முருகன் வேஷம் கொடுத்துக்கிறாங்க, அப்ப பாத்துங்க எப்படி இருக்கும்ட்டு. முருகன் வேஷம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்தை பத்தி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல வந்து கிங்ஸ்லி சரியா பண்ணலன்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க, இது என்ன தெரியா பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குண்டை போடுறது, அதெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. படம்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் தப்பாக எனக்கு தெரியல. அது எங்கள் டேரக்டர்லாம் நிறைய யூஸ் பண்ணார். சிலதெல்லாம் எடிட்டிங்கில் கிங்ஸ்லி சாரை சரியாக அந்த படத்தில் யூஸ் பண்ணல. இல்லை இல்லை, நிறைய எடுத்தார் டேரக்டர். அது அந்த டியூரேஷன் இதுக்காக சிலதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். வெளியில் பார்த்தீங்கன்னா தேட்ரு ரைட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெளில வர மக்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ப்பில் திட்டுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த மாதிரிலாம் படம் இல்லைங்க, வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. இல்லை இல்லை, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெறி குறணும், வெறி கொண்டு அந்த மாதிரி கத்திருக்கிறவங்கள பார்த்துட்டு. ஆனால் இந்த பீஸ்ட் படத்தில் இருக்கிறதுலேயே விஜய் சாரை ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு தகவல். இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக படம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சில காரணத்தினால அது நெக்ஸ்ட் தலைவருடைய படத்தில் நெல்சன் சார் தான் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், அந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ தான் கதை எல்லாமே டிஸ்கஷன் போயிட்டு இப்போ தான் எழுதிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரியும். தலை கூட நடிக்க தான் ஏதோ தகவல் பண்ணிட்டு இல்லை, உண்மை இல்லை. இப்போ கே சுயகுமார் சார் வந்திருக்காரு, நெல்சன் பற்றி எதிர்மறை. இல்லை, அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் இல்லை, கே சுயகுமார் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இது யார் பரப்புறா எனக்கே தெரியல. இது நான் ஏன் ஹீரோ நடிக்கணும்? இப்போ ஒழுங்காக காமெடியாக நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ நாகசேகர் வரும் பாருங்கள், ஆகஸ்ட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாகசேகர் ரிட்டன் வடிவேல் சார். ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும் படம், செம்ம காமெடியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியே காமெடி இருக்கும். வடிவேல் சார் கிட்ட நீங்கள் நடிக்கும் போது எப்படி இருந்தது? அவர் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் கூட இப்போ நடிக்கும் போது எப்படி இருந்தது? எனக்கு அப்படியே இந்த ஆதித்யா சேனல் பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. கூட இருக்கும்போது அவர் பார்த்தாலே அவர் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதான் இருந்தது. அப்போ ஒடியல் சார் வந்து வின்னர் படத்தில் பார்த்தா மாதிரி இருக்கும். அதோட டாப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதை நம்ம ஓவராக சொல்ல வேணாம், நீங்கள் லைட்டாகவே போடுங்க. படம் பார்த்துட்டு ஆடியன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான்.